இப்போ ஓகேவா? எஸ் 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 சார். வணக்கம், என்னுடைய பேர் விஜய். நான் தென்காசியிலிருந்து பேசுறேன். பல காலமாக மார்பின் மைய பகுதியில ஏதோ ஒரு வலியும் வேதனையும் இருந்துச்சு. சோ அது என்னன்னு கரெக்ட் பண்ண முடியல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல அது ரொம்ப தாங்க முடியாத உணர்வுகளுமே கொஞ்சம் மோசமான நிலைக்கு போயிருச்சு. அப்போ அது என்னங்கிறது தெரியாம இருந்ததுனால ஒரு ஆன்மீக தேடுதலா அதிகமாக போய் அப்படி அந்த மாதிரி இருந்ததுனால ஆன்மீகம் சொல்லிட்டு பல கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த கோர்சஸ் எல்லாம் போகும்போது எல்லாமே நல்லபடியா இருக்கும். பட் அதை முடிச்சுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா ஓகே. பட் அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மீண்டும் பழைய மாதிரி தான் இருக்கும். இதனால பல கஷ்டங்களை மனசளவுலையும் நான் இது பண்ணியிருக்கேன். பட் அது வந்து அப்ப எனக்கு மனம்னே என்னன்னு தெரியாது. ஸ்டேஜுக்கு மேல போகும்போதுதான் ஓகே, இது மைண்ட்ல இப்படி தாட்டுன்னு ஒண்ணு வருது, இந்த தாட்டுனாலதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோபம், காமம், அல்லது ஏக்கம், பொறாமை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அதை எதிர்மறைன்னு சொல்லி நம்ம அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் இப்ப ஐயா புரிதலுக்கு அப்புறம் எதிர்மறை நேர்மறைன்னு நான் சொல்ல விரும்பல. அந்த காலம் புரியாத போது எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ணும் போது அதுக்கான முயற்சிகள் தான் ஆன்மீகம், தியானங்கள் எல்லாமே. பட் அது ஒரு கட்டத்துல என்னால முடியல, அது ஃபெயிலியருங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் அந்தந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பட் உடல் வந்து இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஒரு தீவிரமான தேடுதல் இருக்கும்போது ஐயாவுடைய வீடியோ மொதல் ஒண்ணு கிடைச்சது. அப்போதான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணது. அறிவை வச்சு நம்ம அதுல ஃபைட் மனம்ங்கிற ஒண்ணு இருக்கு, அதுல நமக்கு இந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு, அதை வந்து அறிவால நம்ம வந்து அடக்க முயற்சி பண்றோம், அதை குற்ற உணர்வு காண்கிறோம், முரண்படுகிறோம். அதனாலதான் இந்த போராட்டங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கறத வந்து நல்லாவே உணர ஆரம்பிச்சேன். இப்போ அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புரிதலுக்கு முன்னாடி எப்படிலாம் எண்ணங்கள் வந்து அகத்த அளவுல ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சோ அதே இது புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அகத்தளவுல வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு வந்து புரிதலுக்கு புரிதல் ஏற்பட்டதுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணதுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்தபோது அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி அதை எல்லாமே கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்போ வரத என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ அக்டோபர்ல புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு தாட்டு கிரியேட் ஆகுதோ, ஃபீலிங் கிரியேட் ஆகுச்சோ, அதே இது புரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஒன்று தாட் ஃப்ளோ இருக்கு, அதே மாதிரி கிரியேட்டிவ் ஃப்ளோ இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ் புரிதல் ஏற்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல அதே மாதிரி தாட்டு, அதே மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்மளால ஒன்றும் அங்கே செய்ய முடியாது, நம்ம போய் அங்கே ஏதாவது செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே அது திருப்பியும் குற்ற உணர்வாகி முரண்பாட ஆரம்பிக்கும், போராட்டங்கள் ஏற்படும். இப்போ அது எல்லாமே நம்மளை விட்டு வெளியில போகுது, நம்ம சும்மா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு தாட்டு வரும்போது என்னை மீறி அந்த தாட்டில் நான் கவனத்துக்கு போயிட்டேன் அப்படின்னாலோ அல்லது அந்த தாட்டு கூடயே நான் ட்ராவல் பண்ணிட்டேன்னாலோ அதை வந்து ரசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது எப்படிப்பட்ட தாட்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால அந்த ரசிப்பு தன்மை இருக்கும்போது அந்த அகத்த அளவில் வந்த பலவிதமான தாட் புரிதலுக்கு முன்னாடி என்ன மாதிரி தாட் வந்துச்சோ அந்த தாட்டும் இப்பமும் வருது. அப்பமும் கொஞ்சம் மொத அதான் அந்த பேசிக்க விட முடியல, ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சமா கொஞ்சமா தானா வருது, தானா போகுது. இதுல நம்ம வந்து செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. அது எனக்குள்ள நிறைய ஸ்டோரேஜ் ஆகி இருந்தது எல்லாம் இப்போ ரிலீஸிங் ஆகி வெளியில வருது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு பண்ணோம், கண்ட்ரோல் பண்ணி அதை சொன்ன விடாம ஆக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்ததுனால புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்த தாட்டு ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு, ரசிக்கும் தன்மைக்கு கொண்டு போகும்போது
அது முரண்படவே இல்லை, அதுல போராட்டமும் இல்லை, குற்ற உணர்வும் காணலை. அதனால அது அந்த போயிருச்சு. இது அகத்த அளவுல நான் வந்து எனக்குள்ள நான் ஒரு கதை வச்சுக்கிட்டது. இப்போ அகத்தை புரிஞ்சு அகத்திலிருந்து விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் புறத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்னுடைய பொசிஷன்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா, நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அகத்துல தான் ரொம்ப கவனமா இருந்தேன், அகத்தை கண்ட்ரோல் பண்றதுல கவனமா இருந்தேன், அகத்திலே மூழ்கி போயிருந்தேன். அது அப்படி இருந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கட்டத்துல அக விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு புரிஞ்சு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆன்மீகம் தியானம் இது எல்லாத்தையுமே நான் கைவிட்டுட்டேன். சாதாரணமாக ஒரு நேச்சுரலான ஒரு இதில் நான் இருக்க ஆரம்பித்தேன். இப்போ ஏற்கனவே அகத்திலே தான் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால புறத்தில் பெருசாக ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு கையில் எடுத்து ஒரு செயலை செய்ய இல்லை. இப்போ இந்த புறத்தை அகத்தை புரிஞ்சதுக்கப்புறம் அகவதுக்கப்புறம் புறத்தில் செயல் செய்யறதுக்கும் என்னால் ஒன்றுமே முடியாத ஒரு கட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே புறத்துல எந்த ஒரு கோலும் வைக்க எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் நான் பண்ணிக்கிடல. அப்படியே நான் ஏதோ ஒரு லைஃப் இழுத்துட்டு போன போக்கில் நான் அப்படி போயிட்டு இருந்தேன். கவனம் ஃபுல்லாவே அகத்துல மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அக விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் புறத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது புறத்துல எனக்கு எதுவுமே செய்ய தோணலை. ஒரு ஆசையோட ஒரு செயலை செய்யவோ அல்லது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்யவோ எதுவும் இல்லை. அப்போதான் அந்த ஹேமா சகோதரி சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, விஜய் நீங்க இதுக்கு முன்னாடி கோல் வச்சிருந்தீங்க, எங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அகத்துல வச்சிருந்தீங்க. அகத்தை கண்ட்ரோல் பண்றதுலயே அகத்துல தாட்டை பாக்குறதுலயும் இந்த தாட்டு வரக்கூடாதுன்னு அதுக்காண்டி பல முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. அப்பவும் நீங்க புறத்துல எந்த முயற்சியும் எடுக்கல. அதனால உங்களுக்கு இந்த வேக்கும் இப்போ அகத்துல விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் புறத்துல உங்களுக்கு இப்பவும் புறத்துல ஒண்ணுமே இல்லாதனால உங்களுக்கு இந்த வேக்கும் இந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு புறத்துல உங்களுக்கு என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை ஒரு சின்ன அளவுல எடுத்து ரசிச்சு பாருங்க, அது கரெக்டா வரும்னு சொன்னாங்க. இப்போ புறத்த அளவுல ஒரு சின்ன சின்ன அளவுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து அதை சரி இந்த செயல் செய்வோம் அந்த செயல் செய்வோம்னு சொல்லி அந்த செயலை ரசிச்சு செய்ய ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இப்போ புறத்துல ரசிச்சு செய்யும் போதும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, புற சூழ்நிலையால அக சூழ்நிலையில வேற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ புறத்துக்கு என்ன தேவையோ அந்த தாட்டை மட்டும் மனசுல வரக்கூடிய அந்த 10 தாட்டு வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் இப்போ கரண்டா புறத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கனோ அந்த புற செயலுக்கு எந்த மாதிரி தாட்டு நமக்கு வேணுமோ அதை ரசிச்சு. முன்னாடி புற செயல் செய்யும் போது செஞ்சு செயல் செய்யும் போதோ அல்லது செயலுக்கு ஒரு இதை எடுக்கும் போதோ அல்ல அகத்துல ஏற்படக்கூடியது வந்து பல விதமான தாட் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில வந்தோன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் சரி புறத்துல நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆனா அது வந்து பல விதமான இதை அகத்துல கிரியேட் பண்ணுது, நம்ம இதனால ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதாகும் போதுதான் அங்க ஒரு நிதானத்தை கொண்டு வர ஆரம்பிச்சேன். அங்கேயே நான் அந்த ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி புறத்துக்கு என்ன தேவையோ அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அது அதுக்கு தேவையான அகத்துக்கு எந்த மாதிரி எண்ணம் வருதோ பத்து எண்ணம் வந்தா ஒரு எண்ணம் அந்த செயலுக்கு தடையா வரும், அல்லது அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு எண்ணம் தூண்ட வரும், அல்லது அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு பயமான கிரியேட்டிவிட்டி வரும். இப்படி பல விதமான எண்ணங்கள் அகத்துல வந்துட்டு இருக்கும் போது புறத்துல என்ன தேவை பர்டிகுலரா என்ன தேவை அப்படிங்கிற ஒரு நிதானத்தை கடைபிடிக்கும் போது அதுக்கு என்ன தேவையான இது அகத்துல எண்ணங்கள் வருதோ அதை கொஞ்சம் ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபியர்னஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் செலக்டிவான அந்த தாட்டை மட்டும் எடுத்து வெளியில அந்த ஆக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஃபோக்கஸ்டு அவுட் சைட்ல இருக்கு, இன்சைட்ல இருந்து எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூர்னஸ் வந்திருக்கு இப்போ. ஸோ ரெண்டு சைடும் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சாச்சு, அகத்தை மனதையும் ரசிக்க ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி வந்து ரசிக்கிறது கிடையாது, அங்கே வந்து போராட்டமாக இருந்தது. ஐயா புரிதலுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கு. புறத்துலேயும் அந்த செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் ரசித்து
வெளியில செயல்படுறது. அப்படி ரசிச்சு செயல்படும் போது மற்ற தேவையில்லாத தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ணுது, அது போய்கிட்டே இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரமேஷ் சார் வேற ஏதாவது உண்டா? ஆ எஸ் சார், கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் ஆடியன்ஸ் கேளுங்க, அனலைஸ் பண்ணிட்டு கேளுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இதில் ப்ராப்ளங்கள் நிறைய ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சால்வ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தியான வகுப்புகள், ஆன்மீக கிளாஸஸ், தனிமையான பயணங்கள், இது எதுவுமே மைண்ட் ரிலீஃப் கொடுக்கவே இல்லை. ஐயாவுடைய கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோ ஆச்சு. அது ஒவ்வொரு புக்ஸும் படிக்கும் போதும் பல கேள்விகள், பல மீட்டிங்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது ஏற்பட்டு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நானும் நிறைய ஃப்ரெண்ட்லாம் அதை ஃபாலோ பண்ண வச்சேன். அவங்களும் இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அவங்களுடைய இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அகம்னா என்ன, புறம்னா என்ன பண்ணிட்டு அவங்களும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அகத்திலே போராடிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அக விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் புறத்தில் என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் இருக்க கேட்டகரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த புறத்தில் தேவையானது என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. ஷாலினி மேம் நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ ரேமன் சார். ஹாய் சார். ஹாய் மேடம். சார், நீங்க வந்து அகத்தையும் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமா, இது எந்த அடிப்படையில சார் நீங்க சொல்றீங்க? இப்போ அகத்தை புரியறதுக்கு முன்னாடி அதுல ஏற்படக்கூடிய அந்த பலவிதமான தாட்ஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு மனவையும் மன வேதனையும் நிறைய கொடுத்துச்சு. அது வந்து எண்ணங்களால தான் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அது எண்ணம்ங்கிறது கூட எனக்கு தெரியாது, அது மனதான் வருதுன்னு கூட தெரியாது. ஆனா மார்பின் மையப்பகுதியில வலி வேதனை அதிகமா இருக்கும். அப்படி இருந்துட்டு இருந்த வலி வேதனை உடல் உணர்வுகள்லையும் என்ன பண்ணுது அப்படின்னா மாற்றத்தை கொடுக்கும். சோகமாகவோ அல்லது தனியாகவோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிச்சது. அப்போ எந்த அளவுக்கு நான் மன வலியும் வேதனையும் அனுபவிச்சுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட இது எனக்கு தெரியும். அப்புறம் ஐயாவுடைய கான்செப்ட் ஒற்றை வீடியோல எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அந்த டிராவல்ல வந்ததுனால எனக்கு அந்த ஒரே வீடியோ எனக்கு புரிஞ்சுது. ஆனா அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லை. ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ள கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா இருந்து எது நேச்சுரலுக்கு அப்படிங்கிறத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி என்ன வகையான தாட் எல்லாம் எனக்கு வந்துச்சோ அந்த வகையான தாட் எல்லாம் கூட எனக்கு ஐயா புரிதலுக்கு அப்புறமும். ஆனா இந்த புரிதல் ஏற்பட்டதுனால அந்த தாட்டு கூட நான் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணதுக்கும் இருக்கும் போது புத்துணர்வு ஏற்படுது, முரண்படுது, ஏற்படுது. ஐயா புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரியான தாட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி வருது, நமக்கு ஏற்கனவே வந்த தாட்டு தான் இப்பவும் வருது. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி இல்லை, இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு அந்த தாட் வாடா வந்தா வந்துட்டு போடா தானா வருது தானா போகுதுடா அப்படின்னு சொல்லி அந்த தாட்டு கூட கொஞ்சம் ஸ்மைலிங்கா இருக்கும் போது அதை ரசிக்கும் போது அதை நான் கையில எடுக்கவே இல்லை. முன்னாடி அதை கையில எடுத்து முரண்பட்டேன், இப்ப கையில எடுக்க அது அது போக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே முத கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போக 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 நிறைய கிளாஸஸ் அட்டம் பண்ணும்போது அந்த தாட்டோட ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சது. பழைய மாதிரியான தாட்டுகள் வந்து புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அதே மாதிரி வந்தது, கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சது என்னால உணர முடிஞ்சது. அந்த இது வந்து எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னா, அந்த ஐயா புரிதலுக்கு அப்புறம் நான் முரண்படாம ரசிக்கும் தன்மையில இருக்கும் போது என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி சரி இது நம்ம எந்த இருந்தாலும் செயல்படும், இல்ல அதை தாண்டி சும்மா இருக்கும் போது எதை மாதிரி கண்டமேனிக்கெல்லாம் எண்ணங்கள் வரும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்போது நம்ம சும்மா அதை பார்த்துட்டு கவனம் கவனமா பார்க்க ஆரம்பிச்சாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி அது அது போக்குல போகும் அப்படின்னு சொல்லி அந்த ரசிப்பு தன்மையோட இருக்கும்போது அது நம்ம தொந்தரவு நம்மளை பிடிச்சி இது பண்றதும் கிடையாது, அது போக்குல ஃப்ளோல வெளியில போயிடும், எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதுதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. இப்ப புறத்துல இதை ரசிச்சேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புறத்தை எப்படி ரசிக்க ஆரம்பிச்சீங்க சார்? புறத்தை ரசிக்க ஆரம்பிச்சது வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அகத்துல இருந்துட்டு இருக்கும் போது நான் புறத்துல ஒண்ணுமே செயல் செய்யல, அது காலப்போக்குல ஏதோ ஒண்ணு வெளியில பண்ணிட்டு இருந்தது. பட் என்னுடைய என்னுடைய செயல் நான் இதை செய்யணும் இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு எந்த பிளான்லயும் நான் செய்யல, அது போக்குல ஏதோ ரன்னிங்ல போயிட்டு இருந்துச்சு, ஏன்னா கவனம் ஃபுல்லாவே அகத்துல இருந்துச்சு. இப்போ அகம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் புறத்துல ஏதாவது நான் செயல் எடுத்து செய்யணும், ஆனா என்னால எந்த செயல் எடுத்து முடியல, ஏன்னா எனக்கு புறத்துல எந்த விதமான கோலோ எந்த விதமான ஃபோக்கஸ் பாயிண்டோ எதுவுமே கிடையாது, எந்த விதமான ஆசைகளும் இல்லாம இருந்ததுனால எனக்கு வெளியில ஏதாவது ஒரு செயலை செய்யணுங்கிற ஒரு கட்டாயமோ நெருக்கடியோ எனக்குள்ள இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த சைடு கிளியர் ஆகி போச்சு, முன்னாடி இந்த சைடு தான் கோல் இருந்துச்சு, அகத்துல நல்ல எண்ணங்களோட இருக்கணும் நல்ல உணர்வுகளோட இருக்கணும்ங்கிற கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவுட் சைட்ல எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, அகம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அகத்துலயும் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல புறத்துலயும் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. அப்போ இந்த கண்டிஷன்ல தான் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ தான் ஹேமா சகோதரி சொல்லிட்டு சொன்ன ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்ன, என்னால அவுட் சைட்லயும் எந்த செயலும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அவங்க அந்த பாயிண்ட சொன்னாங்க, நீங்க முன்னாடி கோல் ஃபோக்கஸ் பூரா இன்சைட்ல இருந்துச்சு, அதுக்காண்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, ஐயாவுடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த சைடு வாரங்க, ஆனா இந்த சைட்ல உங்களுக்கு எந்த விதமான கோலும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், ஆமா உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரி நம்மளா ஏதாவது ஒண்ணு எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சிக்கு தேவையான எண்ணங்கள் ஃபுல்லா அகத்திலையும் ஏற்படுது. அப்ப புறத்திற்கு தேவையான இதே அகத்துல வரும்போது அந்த புற செயலை செய்யறதுக்கு 10 விதமான எண்ணங்கள் அகத்துல ஏற்படுது, அதுல மேபி 2 வந்து உங்களுக்கு வந்து புறத்துல செய்யறதுக்கு தாட்ட நியூ ஐடியாவா கொடுக்கலாம், அல்லனா அதை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு 2 தாட் வரலாம், அல்லனா அந்த தாட்டையே கைவிட்டு போகிறதுக்கான தாட்டும் கூட அங்க வரலாம். அப்படி வரும்போது அந்த இடத்துல முத 2-3 தடவை புறத்துல செய்யல வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது வரும்போது நான் கைவிட்டுட்டேன், நமக்கு ஒரு ஃபியர்னஸ் வந்துச்சு, இந்த சம செய்ய முடியுமா முடியாதா சரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துச்சு. ஆனா வெளியில நான் இந்த ப்ராசஸ் செஞ்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லும் போது அந்த அகத்துல வரக்கூடிய அந்த 10 தாட்டையுமே நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். அதுல தேர்ந்தெடுத்தது எது அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளியில அந்த தாட்டுக்கு என்ன அந்த ப்ராசஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பிக் பண்ணி செய்ய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ புறத்துல நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அகத்துல பிரதிபலிக்கிறது, அதுலயும் புறத்துக்கு தேவையானது என்னவோ அதை அகத்துல இருந்து ரசிச்சு எடுத்து புறத்துலயும் அதை ரசனை செய்யும் போது புற காரியங்களும் அங்க என்ன ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது. சோ இந்த பிக்கிங் எப்படி சார் செய்றீங்க? அது வந்து ரெண்டமா பிக்கிங் நடக்குதா? வந்து அது வந்து நம்ம கொஞ்சம் நிதானமா ஐயாவுடைய பாதையில வந்தாச்சுன்னா, அது அரசர் கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஐயா, ஒரு ராஜா வந்து ஒரு பெரிய சித்தருக்கோ இல்ல ஒரு குருநாதருக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு விருந்து பார்த்தாச்சுன்னா பலவிதமான உணவு பண்டங்கள் அங்க தயார் நிலையில இருக்கும், அவர் வந்து ஒவ்வொரு உணவு பண்டம் இது எனக்கு பிடிக்காத நீ ஏன் இதை வச்சிருக்க அதை வச்சிருக்கேன்னு கேட்பாரு. அப்ப ஐயா அரசர் சொல்லுவாரு, இது எல்லாமே நீங்க வாருங்கன்னு நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை மட்டும் தேர்ந்தெடுங்க
அந்த உணவை நீ மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு கதை சொல்லுவாரு. அதே மாதிரிதான் புறத்துல நம்ம செயலும் செயலும் செய்யும் போது நம்ம நினைவுகள்ல இருந்து நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்து பல விதமான தாட் கிரியேட் ஆகி வரலாம். அவுட் சைட்ல அந்த செயலுக்கு தேவையான தாட்டும் அவுட் சைட்ல வராது, நம்ம ஐம்புலன்களின் வழியாக அகத்துலதான் வரும். அப்போ நினைவுகள் அனுபவங்கள் அனுபவத்துல இருந்தும் அகத்துல ஒரு தாட்டு 10 தாட் வருது. புறத்துல நம்ம செய்ய வேண்டிய செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயலுக்கு தேவையான தாட்டை நம்ம ஐம்புலன்களை பார்க்கும் போது அங்கிருந்தும் என்ன பண்ணுது, தாட்டு அகத்துலதான் கிரியேட் ஆகுது. அப்போ ஓகே சார், நினைவுகள் பாட்டுல இருந்து ஒரு தாட் கிரியேட் ஆகுது, ஐம்புலன்களின் வழியாக புறத்துல இருந்தும் தாட்டு அகத்துல கிரியேட் ஆகுது. இப்போ நீங்க உங்க கான்பிடண்டா இந்த செயலை செஞ்சா முடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அதுல வரக்கூடிய அகத்துல பிரதிபலிக்கக்கூடிய இத குழப்பம் இல்லாம நிதானமா உங்களுக்கு அது எது சூட்டபிளோ அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ண வேண்டியதுதான். இப்ப இந்த பிக்கிங் தான் சார் பிரச்சனையா இருக்கு. இது சூட் ஆகுமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. இல்ல ஆனா இல்ல செய்யணும் செய்யணும் அப்படின்னா அது ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணி ஓகே, தான் ஆகணும். மேபி ஒரு 10 தாட் அப்படின்னா அந்த ஆக்சுவல் 10 தாட் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு தாட் கிரியேட் ஆயிரும், அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அந்த ப்ராசஸுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க எடுத்து செய்யலாம். மேபி அவுட் சைட்ல சக்சஸ் ஆகலாம் அல்லது ஃபெயிலியர் ஆகலாம். பட் அப்படி சக்சஸ் ஓகே, அந்த தாட்டுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் திருப்பி அகத்துல என்ன பண்ண போகுது, உங்களுடைய ஐம்புலன்களின் வழியாக அனுபவ நினைவுகள்ல இருந்து ஒரு தாட் கிரியேட் ஆகும்போது அது பண்ணி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இது முத கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ஒன்னு ரெண்டு தடவை ஒரு ஆக்ஷன்ஸ்ல நீங்க வெளியில செய்யும் போது அப்படி நீங்க இப்போ நீங்க வந்து நியூ ப்ராசஸா செய்யும் போது உங்களுக்கு வந்து அது முத ஒரு தடையா ஏற்படும். பட் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஐடியாஸ உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த தாட்டை கிரியேட் பண்ணி காட்டும். இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ராசஸை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னா அதை வந்து தாட்டாவே காட்டாது, நீங்க அந்த தாட்டு பக்கமே போகக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க பிசிக்கலாவே என்ன பண்ணிடுவீங்க, உடனே ஆக்ஷன்ல இறங்கி உங்க பாட்டு உங்க ஆக்ஷன்ல செஞ்சிருவீங்க. ஸோ அங்க தாட்டு ஏற்படாது. ஒரு நியூவான ப்ராசஸை செய்யும் போது தான் நீங்க அதை யோசிக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அல்லைன்னா அந்த அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு தாட்டை கிரியேட் ஆகும், அதை யூஸ் பண்ணி நீங்க வெளியில செய்யணும். பிக்கிங் ஓகே சார், பண்றதுங்கிறது எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், பட் ஓகே கொஞ்சம் பேபி ஸ்டெப் எடுத்து எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளோ ஆகி வரும். ஆமா சார், அப்சல்யூட்லி பட் அருமை சார், வண்டர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. குட் லக் குட் லக் விஜய் ஒருவேளை சார், நீங்க தேங்க் யூ. வந்து பிக்கிங் பண்ணும் போது கூட நம்ம இத நீங்க வெளியில செய்யும் போது சார் அது பிக் பண்ணிருக்கலாமோ இது பண்ணிருக்கலாமோன்னு கூட ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஐயா வந்து எட்டியது என்ன மாதிரி அந்த டைம் நமக்கு அந்த ப்ராசஸ் எந்த இதுல நம்ம கிரியேட் ஆகுதோ அந்த தாட்டை எடுத்து குறைஞ்சபட்ச செயலையாவது நம்ம வெளியில செய்யணும். அப்படி குறைஞ்சபட்ச செயலையாவது வெளியே செய்யும் போதுதான் அதுக்கான அடுத்த செயலுக்கான தேவையான எண்ணங்கள் பக்கத்துல கிரியேட் ஆகி காட்டி கொடுக்கும். அதாவது என்ன சார், இப்ப ஒரு செயல் செய்யும் போது மைண்ட் எப்படி எப்பவுமே யோசிப்போம்னா நம்ம இந்த 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 செயலை வந்து கரெக்டா தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு உண்டான எண்ணங்கள் வரும்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல இந்த எண்ணங்களை நம்ம பிக் பண்ணா கரெக்டா தான் வருமா இல்லையான்னு. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து இப்படியே போயிருது, அதனாலதான் அந்த பிக்கிங்ல வந்து தடுமாற்றம் ஏற்படுது. ஏன்னா அவுட்காம் வந்து எப்படி இருந்தாலும் கரெக்டா தான் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் ஒரு செயலை செய்யறது. ட்ரையல் தான் ஃபர்ஸ்ட் 10 வருது, உங்களுக்கு செகண்ட் தாட் தான் பெஸ்ட்னு தோணுதா அந்த செயலுக்கு, உங்க நாலேஜபிளுக்கு தெரியும் இந்த செகண்ட் தாட் தான் நமக்கு இந்த இது சூட் ஆகும். ஓகே, இந்த செகண்ட் தாட்டை பிக் பண்ணி நம்ம அதை பிக் பண்றதுங்கிறது ஒரு புள்ளில இருந்து தான் அது மொத்தமா காட்டுது. ஆனா அந்த ஓகே குழப்பமான அகநிலைய அக புற அகம் அகத்துல வரக்கூடிய அந்த குழப்பமான அந்த நிலையில நம்ம கொஞ்சம் அந்த அறிவை எடுத்து அந்த இதுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கறத எடுத்து கொஞ்சம் பண்ணணும், அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் தென்காசி பாலு சார், நீங்க சொல்லுங்க. சார் விஜய் சார் வணக்கம். நல்லா சிறப்பா இருக்கு, நல்லா பேசிட்டு இருக்கீங்க. அகத்துல உள்ள உணர்வுகள் எண்ணங்களை ரசிக்க முடியுதுன்னு சொல்லியிருந்தீங்க, அது உண்மைதான்.
ஆனா அதே நேரம் நீங்க ஆரம்பத்துல பேசும்போது செஸ்ட் பெயின் வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சார்? செஸ்ட் பெயின், மார்பு வலி, நடு மார்புல வலி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம மனசுல வரக்கூடிய பயம்ன்றது வந்து அது நாம உருவாக்க முடியாது, உங்களை அறியாமலே வந்துடும் அது, அப்படிதானே சார்? ஆமா. உங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வரும், இயல்புல இருந்து வந்தது. இயல்புல இருந்து நமக்கு ஒரு பயம் பதட்டம் அதுதான் வரும், அதுதான் இயற்கை, அதான் நேச்சர். ஆனா அப்படி வரும்போது நீங்க அதை அதை அந்த இடத்துல அதை ரசிக்கிறதுங்க மாதிரி வருமா, இல்ல அந்த இடத்துல நீங்க புறத்துல என்ன செயல் சரியோ அதை செய்யும் அப்படிதானே? இல்ல இல்ல, அது வந்து ஐயா புரிதலுக்கு முன்னாடின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். முன்னாடி ஐயா புரிதலுக்கு முன்னாடி பல மனம் மனம் கூட தெரியாது, என்னன்னு கூட கூட எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய அந்த குழந்தை பருவத்திலிருந்து என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஐம்புலங்களின் வழியாக நான் புறத்துல ஏற்படுத்திக்கட்டிய விஷயங்கள், இதனால என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து நினைவுகள் வழியாக தாட் கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்படி அந்த தாட் கிரியேட் ஆகும்போது எனக்கு அது பிடிக்கல. அசிங்கமான எண்ணங்களோ அல்லது அருவறுப்பான எண்ணங்களோ அல்லது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாட் எனக்கு பிடிக்கல. ஆனா பிடிக்கல அப்படின்னு என்னால தெரியவும், அது வருது எனக்கு ஒரு மாதிரி ஔசரியமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வரக்கூடாது அப்படிங்கறது ஒரு இதை நான் ஏற்படுத்துதேன். அப்படி ஏற்படுத்தும் போது அது முரண்பாட ஆரம்பிக்கு, போராட்டமா ஆரம்பிக்கு. அதெல்லாம் இப்ப கான்செப்ட் தெரிஞ்சது அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி அது படுதும் குற்ற உணர்வு தெரியும், மற்றபடி முரண்படுதும் போராடுதும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. குற்ற உணர்வு படுதுங்கிறது மட்டும் தெரியும். அந்த குற்றவுல இருந்து வெளியில வரதுக்கு தான் ஆன்மீகம், தியானம் அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாம் போச்சு. இன்னும் சொல்ல போச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு கூட ரொம்ப திணறி இருக்கேன், அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் எனக்கு இருந்திருக்கு. நிறைய டைம்ல நான் பிரீத்திங் கூட எனக்கு அந்த ப்ராப்ளம், அந்த அந்த ப்ராப்ளத்தால பிரீத்திங் கூட விட முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன். இல்லை சார், இப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு உடலில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு வந்து பதட்டம் பயம் தானே வரும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமுமே, ஆமா அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமே கூட அது நேச்சர் ஆஃப் இது தானே. நமக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு இருக்கும் போது அது இயல்பில இருந்து இயற்கையா நமக்கு வந்து, அது ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டியை பொறுத்து. சிலவங்க கொஞ்சம் பர்சனா இருப்பாங்க, சிலவங்க கொஞ்சம் பயந்த சுபாவமா இருப்பாங்க. அப்போ ஸ்ட்ராங் பர்சன்ங்கிறவங்க வந்து ஓகே இது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் சொல்லுவாங்க வந்து உடனே அதை அந்த ஒரு வரக்கூடிய அந்த ஒரு தாட்டை பல விதமா கிரியேட் பண்ணி மொத்தமா வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இல்ல சார், இப்போ உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நடந்திருந்தா அத அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம், அதுக்காக தான். இல்ல இப்போ எனக்கு அந்த மாதிரி இப்பவும் ஐயா புரிதலுக்கு அப்புறமும் சில நேரங்கள் சில பய உணர்வுகள் வரதான் செய்யுது. ஒரு ஏஜ் நம்ம 42 ஒரு ஏஜ் இருக்கும்போது. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்ப நம்ம என்னுடைய ஏஜ் இப்ப 42. அப்ப 42 சொல்லும் போது ஓகே ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஒழுங்கா கவனமா வச்சுக்கணும், நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாம் போது ஓகே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிடணும், அது வரவோ நமக்கு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபியர்னஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஐயாவுடைய அந்த இது வந்து அது வெளியில நம்ம என்ன செய்வோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், மீதி உள்ளது அவ்வளவுதான், மேல உள்ளவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லுவ மாதிரி தான் போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காண்டி அத பயத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து உடம்புலயும் காட்டிட்டு இருந்தோம்னா அடுத்த ஒரு ஸ்டெப் கூட நம்ம எடுக்க முடியாது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இங்கனும் ஒரு 1/2 hour இருக்கு, நல்லா கேட்கலாம்.
ஹேமா மேடம் சொல்லுங்க. ஹலோ, மேம் நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? கேக்குது மேடம், இப்ப கேக்குது. அகம்புறம் புரியுதுங்க சார். சில சமயம் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப், இப்ப எப்படின்னா ஒரு ஏதோ சிச்சுவேஷன்ல நம்மளுடைய நிலைமை நிலை வந்து மாறுது, அப்ப வந்து நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாம தடுமாறுவோம் இல்லைங்களா. இப்ப இந்த அகம்புறம் வந்து நமக்கு மைண்ட்ல வராது, அப்ப நம்ம நார்மல் பேக் டு சிச்சுவேஷன் வர்றதுக்கு அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? நீங்க புரிஞ்சுகிட்டது புரிஞ்சுகிட்டதுதான். அந்த ஓகே, சிச்சுவேஷன்ஸ்ல அது நீங்க அந்த டைம்ல போகும்போது, வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம அவுட் ஆஃப் அது ஃபோக்கஸ் வந்து நீங்க, போயிருக்கோம்ன்றது தெரியுது. ஆமா அது எனக்குமே இருக்கதான் செய்யுது. இப்போ ஓகே ரோடுல நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், ரெண்டு சைடும் இன்டர் லைன் போட்டிருக்காங்க, நடுவில் சென்டர் லைன் போட்டிருக்காங்க. சில நேரம் நம்ம பைக்கில் போகிறோம், ஆப்போசிட் வெஹிக்கிள் பெரிய பெரிய வெஹிக்கிளாக வரும்போது நம்ம அதை கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது அதை அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிறோம்ல, திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாங்க அந்த சார், லைனை தாண்டி ரோடை விட்டு இறங்கி வரோம், திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திருப்பி ரோட்டுக்குள்ளே வந்துடுறோம். அந்த நேரத்தில் நம்ம அந்த பஸ்ஸையோ லாரியோ போய் நம்ம எதுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நமக்கு அந்த டைமில் நமக்கு புரிஞ்சாச்சு, பட் அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளை மீறி வந்துட்டு, அந்த இடத்துல நம்ம அந்த கவனம் இல்லை, ரியாக்ஷன்ஸ் நம்மளை மீறி வந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருப்பி பழைய பாத்துக்கே வர வேண்டியதுதான். அப்படி நீங்கள் ரெண்டு மூணு தடவை அந்த ஓகே மாதிரி சம்பவங்களை சந்திக்கும் போது அடுத்த தடவை நீங்கள் கொஞ்சம் அப்படி நார்மலாக வருவீங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. பிரபு சார் நீங்க சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, சார், ஹலோ, கேட்குதா? ஹலோ சார், உங்க கொஸ்டின் கேளுங்க சார். பிரபு சார், ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். ஹலோ சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க இப்ப சார் இந்த நானுங்கிறது ஒண்ணு சொல்லியிருந்தீங்கல்ல சார், ஆமா நான் அப்பதான் நான் இந்த நானுங்கிற இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ அதை பத்தி சொல்லலையே, சொல்லிடுறேன். இல்லையா? ஓகே, நான் அப்படிங்கிறது வந்து புறத்துக்கு தான் தேவை, அகத்துக்கு தேவை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னல ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு, அப்போ ஐயாவுடைய புரிதலுக்கு முன்னாடி நம்ம அகத்தளவுல நான் சரியில்லை, அகத்தை நான் சரியில்லை, பக்கத்துல என்ன நல்லபடியா நான் வச்சுக்கிடணும், நல்ல எண்ணங்களோட நல்ல தான் நான் வச்சுக்கிடணும், நான் சரியில்லை அப்படின்னு இருக்கும் போதுதான் அந்த நான் சரியில்லை எடுத்திருந்தேன் பாத்தீங்களா, அதுதான் எல்லாமே பிரச்சனை. நானுங்கிறது வந்து ஐயா சொல்ல மாதிரி, நானுங்கிறது வந்து அகத்துல இருக்க வேண்டியது இல்லை, புறத்துல இருக்க வேண்டியதுக்கு தான் நான் வந்து பொறுப்பா இருக்குது, செயல்படக்கூடியதுதான் அது இருக்காங்க. இல்ல சார், அந்த நானு அந்த நான் நானுங்கிறத பார்த்து நம்ம இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் யார் நான் யாருன்னு சொல்லி உள்ள வருவதும் ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு. பலவிதமான தாட் வரும், பல நமக்கு நமக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி, நம்ம எது ப்ராப்ளம் ஆயிருமோ சொல்லி பயம் வந்துட்டு தடார்னு பயந்து வெளியில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப திருப்பி அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியல. இல்ல இல்ல, ஏன்னா நமக்கு தேவையான இது எல்லாமே புறத்துலதான் இருக்கு.
அகத்துக்கு தேவையான செயல்படுறதுக்கு தான் நம்ம அகத்தை பயன்படுத்தணும், புரியுதா? அதே நேரத்துல புறத்துல எந்த செயலும் ஏதாவது ஒரு எண்ணங்கள் பிரதிபலிச்சு காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்க ஐன் புலன்களின் வழியாக காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ காட்டிடும் போது கெட்டதை காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, நல்லதை காட்டும் போது நம்ம கெட்டதை காட்டும் போது ஐயோ நான் சரியோ அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும். ஆனா அங்கு நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது வந்துட்டு போற தாட்டு. ஐயா சொல்லுவாங்கல்ல, அகத்துல வரக்கூடியதெல்லாம் நீ வெளியில செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு எல்லாரும் என்னெல்லாமோ செஞ்சிருக்கலாம். நம்ம வந்து வெளியில செய்யக்கூடியதுதான் சொசைட்டிக்காகவும் ஏதோ செய்யறோம், உள்ள வரதெல்லாம் நம்ம வெளியில செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து அந்த நான் அப்படிங்கிறது இல்ல, வெளியில நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு தான் அந்த நான் தான், புறத்துல இருக்கக்கூடிய நான் தான் பொறுப்பா இருக்கக்கூடியது. அது நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது, தப்பு செஞ்சீங்கன்னா தப்புங்கிற விளைவு உங்களுக்கு ஏற்படும். இதே பிரச்சனை சரியில்லை சரியில்லைன்றதான் பல வருட காலமா உள்ள போராடிட்டு, நான் வெளியில ஒரு தப்பும் செய்யல. ஆனா வெளியில ஒரு தப்பும் செய்யாத அகத்திலேயே நான் சரியில்லை போது அகத்துல நிறைய குற்றம் ஏற்பட்டு முரண்பட்டு போராட்டம் ஆகி பல விதமான ஆயிடுச்சு. சரி இருக்கா? இல்ல சார், சரி ஓகே ஓகே. ஓகே. ஹலோ தேசி பாலு சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புறத்துல செயல் செஞ்சுட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் இது எதுவுமே தெரியாத சில பேர் வந்து புறத்துல நம்மளை விட ரொம்ப தெளிவாகவும் ஸ்பீடாகவும் ரொம்ப சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்மக்கிட்ட இது 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 இல்லாமலே நாங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு ஞானம் அப்படின்னு கேட்டாலோ அல்லது நமக்குள்ளே அப்படி ஒரு டவுட் வந்தாலோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? இந்த கேள்வி எனக்கும் உண்டு. இப்போ என்னோட படிக்கும் போது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல 60 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு 25 பேர் அவனாவே செல்ஃபா படிக்க கூடியவனா இருப்பான். வாத்தியார் பாடம் எடுத்தாலும் சரி எடுக்காம இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து இந்த படிப்பு மேல உள்ள ஆர்வம், அவன் வந்து அந்த அன்னைக்குள்ள ஆக்ஷன்ஸ்ல ரெகுலரா இருக்கக்கூடியவன் இருந்துட்டே இருப்பான். அவன் வந்து அவனுக்கு நேச்சுராகவே அந்த ஆக்ஷன்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பான். மீதி ஒரு 25 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருப்பான். சில நேரம் ஆக்ஷன் பண்ணுவான், சில நேரம் ஆக்ஷன் பண்ண மாட்டான், அப்படி இருப்பான். மீதி உள்ள கேட்டகரியை பார்த்தா இன்சைடில் ஃபைட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கேட்டகரியாக தான் இருக்கும். ஸோ அதான் ஐயாவே சொல்லியிருக்காங்க, நேச்சுரலாக அவன் புறத்தில் செஞ்சுட்டு இருக்கான்னா அவன் அது அவனுடைய கேட்டகரி நேச்சுரல் இதில் அவன் வந்துட்டான். ஐயா சொல்றது யாருக்காண்டி சொல்றாங்க? யாரெல்லாம் அகத்துல மாட்டி போராடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஐயாவுடைய வழிய காட்டி வெளியில கொண்டு வரணுங்கிறது தான் ஐயாவுடைய கமே. ஸோ நேச்சுரலா உங்களை விட ஒருத்தர் பெட்டா பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் அது அவருடைய நேச்சர் ஆஃப் இது அல்லது பலவித அனுபவம் வாங்கி வாங்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கூட போயிருக்கலாம். இப்போ என்னுடன் படிக்கும்போது என் கூட படிக்கக்கூடிய பையங்க வீட்டுல கரண்ட் கூட இல்லாம இருந்திருக்கு. கேக்குதா? கேக்குது சார். ஹலோ. கேக்குது சார். என் கூட படிக்கக்கூடிய பையங்க என் கூட படிக்கக்கூடிய பையங்க வறுமை நிலையில இருந்திருக்காங்க, கரண்ட் கூட இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா படிப்பு தான் வாழ்க்கை, படிச்சாதான் நம்ம மேல வர முடியும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு வெரி ஆட்டோமேட்டிக்காவே அந்த கோல் வந்துருச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவானோ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய இதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். சோ நானே நினைப்பேன் நம்மளால வெளியில தொடர்ந்து ஆக்ஷன்ல செய்ய முடியல. ஆனா நம்ம கூட படிச்ச பயங்கள்லாம் அப்ப படிக்கும் போது எவ்வளவு ஆக்ஷன்ல கொஞ்ச பேர் இருந்துட்டு இருந்தான், இன்னைக்கும் அதே தான் இருந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரலையான்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து இயல்பா நம்ம சூழ்நிலை, நம்ம பிறந்த சூழ்நிலைகள், நம்ம வளர்ப்பு சூழ்நிலைகள், நம்முடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், நம்ம நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், இப்படி ஏதாவது ஒரு இதுல நம்ம மாட்டி நம்ம கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம் அந்த எண்ணங்களால உணர்வுகளால. அவங்க சிலவங்க வந்து அவங்களும் இதுக்குள்ள வரலாம், ஆனா வந்தாலும் கூட இதை பெருசா எடுக்காம அடுத்த அவங்க ஆக்ஷன்ஸ்ல கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேட்டகரி நிறைய பேர் இருக்காங்க. எதையுமே ஒரு ஈஸி கோவா எடுத்துட்டு இருக்கும்,
நம்ம அதை பெருசா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. சில கேட்டகரி இப்ப ஒரு பிரச்சனை வந்தாலே அப்படியே டவுன் ஆகி உட்கார்ந்துருவாங்க. இல்ல எதுக்காக அந்த கேள்வி கேட்டேங்க சார், அந்த மாதிரி புறத்துல ரொம்ப தீவிரமா செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே புறம்னு இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டது மொத்த மனிதர்கள் எல்லாருமே அகத்தை ஏதோ சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறைமுகமா புறத்துல இவ்வளவு தீவிரமா செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையே அவங்க புறத்துலயே செயல் செய்யல, அவங்க புறத்துலதான் தொழில் பண்றாங்க, சம்பாதிக்கிறது சக்சஸ் பண்றது எல்லாமே புறத்துல செஞ்சாலும் அவங்க இன்டைரக்டா மறைமுகமா அகத்தை சீரமைக்கிறதுக்காக தான் புறத்திலேயே செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியாமலே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு, நான் அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நான் அப்படி எனக்கு சொல்ல முடியாது. இல்ல அதனாலதான், இல்ல அதனால மறைமுகமா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுய முரண்பாடோடய இருந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும். அது வந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிசினஸ்லயோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாம பெரிய அளவுல அவங்க பாதிக்கப்படுறாங்க. மனத அளவுலையும் மற்ற இதாகவும் பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு. அந்த இடத்துலதான் அவங்க வந்து கர்மப்படும். அதனால நம் மனதை சீரமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக தான் அவங்க புறத்தில் இவ்வளவு தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணலான்ட்டு தான் கேட்டேன். இல்லை அது சில கேட்டகரி இருக்கலாம், பட் சில கேட்டகரி அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செயலை தொடர்ந்து நல்லபடியாக செஞ்சு முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இல்லை அதான் சார், அவங்க வந்து இப்போ சண்டே ஒரு சண்டே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கடை லீவு அப்படின்னா அந்த லீவு சண்டே லீவு அன்னைக்கு அவர் என்ஜாய் பண்ண மாட்டார், வீட்லயோ ஃபேமிலியோட இருக்கிறது இல்லை. நிறைய பேர் கடையை அடைச்சிட்டு கடை வாசல்ல உட்காந்துருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அந்த அந்த ஒரு சக்சஸ்ஸே ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. புறத்துல உள்ள சக்சஸ் வந்து அதை வந்து அதை ஒரு அவங்க பண்ற மாதிரி தெரியல. அது எல்லாரையும் சொல்ல வரல, அந்த மாதிரியும் இருக்காங்க, அதுக்காக கேட்டேன். பல கேட்டகரியில பல மக்கள் இருக்கதான் செய்றாங்க. சார் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆ ஓகே சார், ஓகே.